வெல்கம் டு பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் செட் ஃபிசிக்ஸ் கிளாஸ் 19 எலக்ட்ரோமேக்னடிக் தியரி. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் ஃபிசிக்ஸ் பிஜிடிஆர்பி செட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா நம்ம ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ பிஜிடிஆர்பியும் எப்போ வேணால் வரலாம், செட் எக்ஸாம் கூட வருது அப்படின்றாங்க, டிஎன் செட் வருதுன்றாங்க. ஸோ நம்ம கிளாஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி டாபிக் என்ன டாபிக்னால் மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்சியல். மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்சியல்னால் என்ன? ஏ ஆஃப் ஆர் ஈக்குவல் டு மீ நாட் பை ஃபோர் பை இன்டெக்ரல் ஜே ஆஃப் ஆர் டேஸ் பை ஆர் டி டவு டேஸ் ஃபார் வால்யூம் கரண்ட்ஸுக்கு மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்சியலோட வேல்யூ சொல்லியிருக்கிறோம். பயட்ஸ் அவுட்லா அப்படின்னு நம்ம போன கிளாஸ்லேயே படித்தோம். பயட்ஸ் அவுட்லாங்கிறது என்ன? பி ப்ரொபோர்ஷனல் டு ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருந்தோம் இல்லையா. அதையே நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஐடியல் சைன் தீட்டாக்கு பதிலாக ஐடியல் கிராஸ் ஆர் பை ஆர் கியூப் பி ஈக்குவல் டு மீ நாட் பை ஃபோர் பை இன்டெக்ரல் ஐடியல் கிராஸ் ஆர் பை ஆர் கியூப் அப்படின்னு எழுதியிருக்கிறோம், சரிங்களா. ஸோ ஏ ஆஃப் ஆருங்கிறது எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா இந்த பயட்ஸ் அவுட்லாவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னே நினச்சிக்கலாம் நம்ம, ஓகேவா. ஏ ஆஃப் ஆர் ஈக்குவல் டு மீ நாட் பை ஃபோர் பை இன்டெக்ரல் ஜே ஆஃப் ஆர் டேஸ் பை ஆர் டி டவு டேஸ். ஸோ இது ஒரு பொட்டன்சியல் தான். எப்படி நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு ஒரு டேம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல்னு ஒரு டேம், மேக்னெட்டிக் ஸ்கேலர் பொட்டன்ஷியல்னு ஒரு டேம், ரெண்டு டேம் பற்றி நம்ம பார்க்குறோம், ஓகேவா. இந்த வெக்டர் பொட்டன்ஷியலுக்கு கேர்ள் எடுத்தோம்னா பி கிடைக்கும், சரிங்களா. கேர்ள் ஏ ஈக்குவல் டு பி, கேர்ள் ஏங்கிறதுக்கு வேல்யூ கிடைச்சதுன்னா என்ன சொல்கிறோம் நம்ம, அதை என்ன சொல்லுவோம், வேல்யூ கிடைச்சதுன்னா ரொட்டேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். கேர்ள் ஆகுது, ஏ வந்து கேர்ள்ஸ் அரவுண்டு, ஓகேவா. ஸோ கேர்ள் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ அதே டைவ் ஏ ஈக்குவல் டு பார்க்குறோம். ஸோ இந்த ஏங்கிற மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியலுக்கு டைவர்ஜென்ஸ் எடுக்கிறோம். டைவர்ஜென்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்குது? ஒன்றுமே கிடைக்கல, ஜீரோ தான் கிடைக்குது. டைவ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ, இட் மீன்ஸ் என்ன? டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஜீரோ. மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் இஸ் சொலினாய்டல். எந்த வெக்டருக்கு டைவர்ஜென்ஸ் எடுத்தால் வேல்யூ கிடைக்கலன்னா அந்த வெக்டர் என்ன சொல்லுவோம் நம்ம? சொலினாய்டல் வெக்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இந்த மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியலை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு சொலினாய்டல் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். டைவ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா. பி ஈக்குவல் டு கேர்ள் ஏ, டைவ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஏங்கிற ஒரு வெக்டர் கொடுத்துட்டு நமக்கு கேர்ள் எடுத்துட்டு பி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் கூட வரலாம். ஐஜேகே டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட், அந்த ஏஎக்ஸ் காம்பனண்ட், ஏஒய் காம்பனண்ட், ஏஇசட் காம்பனண்ட் இதெல்லாம் போட்டுட்டு டிட்டர்மெண்ட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? பிங்கிற ஒரு வெக்டர் கிடச்சிரும். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏங்கிற குவான்டிட்டி கொடுத்துட்டு பி கண்டுபிடிங்கன்னு கூட கேட்கலாம், ஓகேவா. இப்போ பாருங்கள், ஆம்பியர்ஸ்லா, ஏற்கனவே ஆம்பியர்ஸ்லா என்ன தெரியும் நமக்கு? டெல் கிராஸ் பி ஈக்குவல் டு மீ நாட் ஜேங்கிறது ஆம்பியர்ஸ்லான்னு நமக்கு தெரியும், சரிங்களா. அந்த பியில் பிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? பி ஈக்குவல் டு கேர்ளியன்னு இப்போ தானே பார்த்தோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? பிக்கு பதிலாக கேர்ளியே போட்டுக்கிறோம், சரிங்களா. இப்போ கேர்ள் கேர்ளியே ஈக்குவல் டு மீ நாட் ஜே அப்படின்னு ஆயிடுது. ஸோ கேர்ள் கேர்ளியே ஈக்குவல் டு என்னென்னா கிரேடு டைவ் ஏ மைனஸ் டெல் ஸ்கொயர் ஏ அப்படின்னு நம்ம வெக்டர் அல்ஜிப்ராலேயே படிச்சிட்டோம், வெக்டர் ஃபீல்ட்ஸில் படிச்சிருக்கிறோம். ஸோ கேர்ள் கேர்ளியேக்கு என்ன போட்டிருக்கோம்னா கிரேடு டைவ் ஏ மைனஸ் டெல் ஸ்கொயர் ஏ அப்படின்னு போடுறோம் நம்ம. ஸோ இப்போ தான் பார்த்தோம் டைவ் ஏ ஈக்குவல் டு டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் என்ன சொன்னோம்? நத்திங் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஜீரோ போட்டுடுறோம். ஸோ டைவ் ஏக்கு பதிலாக ஜீரோ போட்டோம்னா என்ன ஆயிரும்னா, ஸோ கேர்ள் கேர்ளியே ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது மட்டும்தான் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிடுறோம், மைனஸ் டெல் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மீ நாட் ஜே அப்படின்னு எழுதிடுறோம், ரைட்டா. டெல் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் மீ நாட் ஜே அப்படின்னு மாற்றி எழுதிக்கிறோம், மைனஸ் சைன் அந்த சைடு கொண்டு போயிட்டு. ஸோ டெல் கிராஸ் பி ஈக்குவல் டு மீ நாட் ஜேங்கிறது என்னது? ஆம்பியர்ஸில் தான். டெல் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் மீ நாட் ஜேங்கிறது என்னது? அதுவும் ஆம்பியர்ஸில் தான், சரிங்களா. ஸோ நம்ம வந்து டைவ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணிவிட்டு ஏவை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ ஏ வெக்டர் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி நம்ம ஆம்பியர்ஸ்லாம் வேறு ஒரு ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், சரிங்களா. டெல் கிராஸ் பி ஈக்குவல் டு மீ நாட் ஜே, டெல் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் மீ நாட் ஜே, சரிங்களா. டெல் ஸ்கொயர் ஏக்கு வேல்யூ வந்ததுன்னா அது என்னென்னு சொல்லுவோம் நம்ம? வேல்யூ வரலைன்னா லேப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேல்யூ வந்ததுன்னா ஒரு வெக்டருக்கு இல்லை ஒரு குவான்டிட்டிக்கு நம்ம வந்து டெல் ஸ்கொயர் எடுத்தோம்னா வேல்யூ வந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், என்ன ஈக்குவேஷன் சொல்லுவோம்? பாய்சான் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. டெல் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் மீ நாட் ஜே, ஓகேவா, இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் உங்களுக்கு பொறுமையாக வீடியோஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், எல்லா டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஒரு ரெண்டு வீடியோ இல்லை மூணு வீடியோ தான் நம்ம இஎம்டிக்கே ஃபுல்லாக போடலான் இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கனால அல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இஎம்டியில் எந்த எக்ஸாம்லையும் நம்ம எழுதிடலாம். சரிங்களா, இப்போ தான் சொன்னோம் டெல் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு என்ன சொன்னோம், மைனஸ் மியூ நாட் ஜே அப்படின்னு சொன்னோம் இல்லையா. மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் ஏ சாட்டிஸ்ஃபைஸ் பாய்சான்ஸ் ஈக்குவேஷன். பாய்சான் ஈக்குவேஷன் என்னன்னு நம்ம இப்போ தான் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், வேல்யூ வேல்யூ வந்துச்சுன்னா டெல் ஸ்கொயர் பண்ணி ஒரு குவான்டிட்டிக்கு ஈக்குவல் டு சம் வேல்யூ வந்துச்சுன்னா அது என்ன ஈக்குவேஷன் சொல்லலாம்னு சொன்னோம், பாய்சான் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலான்னோம். சரிங்களா, டெல் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் ஜே அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுதுன்னா சாட்டிஸ்ஃபைஸ் பாய்சான் ஈக்குவேஷன். ஓகேவா, இட் மீன்ஸ் மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் ஏ சாட்டிஸ்ஃபைஸ் பாய்சான்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, பாய்சான் ஈக்குவேஷன் என்ன படிச்சிருக்கிறோம், டெல் ஸ்கொயர் ஃபை ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலான் நாட் அப்படின்னு படித்தோமா, அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். சரிங்களா, ரோபி எப்சிலான் நாட் அப்படின்னு படித்தோம். ஓகேவா, டெல் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் ஜே. மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் ஏ சாட்டிஸ்ஃபைஸ் பாய்சான்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 18 வீடியோஸ் போட்டிருக்கிறோம், ஃபஸ்ட் யூனிட் வீடியோஸ் போட்டிருக்கிறோம், இஎம்டி வீடியோ கூட ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம சேனல் பேஜ் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும், பாருங்கள். இப்போ அடுத்த ஒரு குவான்டிட்டிக்கு, இந்த குவான்டிட்டிக்கு லைன் இன்டெக்ரல் எடுத்துருக்கோம். லைன் இன்டெக்ரல் ஏ டாட் டிஎல் ஈக்குவல் டு என்னென்னா, நமக்கு இந்த ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் ஏற்கனவே படிச்சிட்டோம். லைன் இன்டெக்ரலை சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாத்திர ஒரு தியரம் தான் என்ன தியரம்னா ஸ்டோக்ஸ் தியரம். சரிங்களா, லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் எடுத்துருக்கீங்க. லைன் இன்டெக்ரல் ஏ டாட் டிஎல் ஈக்குவல் டு என்னென்னா, அக்கார்டிங் டு ஸ்டோக்ஸ் தியரம், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கேர்ல் ஏ டிஎஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, கேர்ல் ஏ டிஎஸ் ஈக்குவல் டு என்னென்னா, கேர்ல் ஏக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறோன்னா இப்போ தான் பார்த்தோம் பி ஈக்குவல் டு கேர்ல் ஏ அப்படின்னு சொன்னோம். சரிங்களா, பி ஈக்குவல் டு கேர்ல் ஏ. அப்போ கேர்ல் ஏக்கு பதிலாக என்ன போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே, பின்னு போட்டுட்டோம். சரிங்களா, ஸோ இன்டெக்ரல் எஸ் கேர்ல் ஏ டாட் டிஎஸ்ங்கிறது என்ன எழுதிக்கிறோன்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஸ் பி டாட் டிஎஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு. மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ்னால் என்ன, மேக்னெட்டிக் லைன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், மேக்னெட்டிக் ஸ்கேலர் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எப்படி வெக்டர் பொட்டன்ஷியல்னு சொன்னோமோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஸ்கேலர் பொட்டன்ஷியல் ஃபை சஃபிக்ஸ் எம்னு சொல்லிக்கலாம். சில இடங்களில் சில புக்கில் வந்து வின்னு கூட போட்டிருக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வின் இ ஈக்குவல் டு மைனஸ் கிரேடு வி அப்படின்லாம் பார்த்துருக்கோம்ல, அதே தான் அந்த வி தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஸ்கேலர் பொட்டன்ஷியல் மேக்னெட்டிக் ஸ்கேலர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி தான் போன ஈக்குவேஷன் மாதிரி தான் பி ஈக்குவல் டு வெக்டர் பொட்டன்ஷியலுக்கு எப்படி பி ஈக்குவல்ட்டுன்னு எழுதி அங்கேருந்தா அதுக்கு இந்த குவான்டிட்டிக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. பியை ரிலேட் பண்ணுற ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் தான் என்னென்னா வெக்டர் பொட்டன்ஷியலும் ஸ்கேலர் பொட்டன்ஷியலும். பி ஈக்குவல் டு கேர்லியன்னு சொல்லியிருந்தோம், இப்போ பாருங்கள் கிரேடு ஒமேகா அப்படின்னு ஒரு டைம் எழுதியிருக்கிறோம். இந்த டைம்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. சரிங்களா, இப்போ ஃபை எம் ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கிறோம், மியூ நாட் ஐ பை ஃபோர் பை ஒமேகா அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஸோ பியை நம்ம வந்து இப்போ ஃபையோட ரிலேட் பண்ண போகிறோம் போல் அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து தெரியுது. ஸோ எப்படி பியையும் ஏஐ ரிலேட் பண்ணி பி ஈக்குவல் டு கேர்லியன்னு எழுதணும், அதே மாதிரி பியையும் ஃபையையும் ரிலேட் பண்ணி நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம், புதுசாக ஒரு எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். எப்படி இ ஈக்குவல் டு மைனஸ் கிரேடு வி அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் தி நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் என்ன பொட்டன்ஷியல், ஒரு ஸ்கேலர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா பி ஈக்குவல் டு மைனஸ் கிரேடு ஃபை எம் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா, இந்த பி ஈக்குவல் டு பாருங்கள் நம்ம என்ன பி ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கிறோம், மீ நாட் ஐ பை ஃபோர் பை மைனஸ் கிரேடு ஒமேகா, மைனஸ் கிரேடியண்ட்டை வெளில போட்டுட்டு அந்த ஃபைங்கிற குவான்டிட்டி இப்போ பார்த்தோம்ல ஸ்கேலர் பொட்டன்ஷியல், அந்த குவான்டிட்டியை நம்ம ப்ராக்கெட்டில் தனியாக எழுதியிருக்கிறோம். எழுதிட்டு நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், பி ஈக்குவல் டு மைனஸ் கிரேடு ஃபை எம். சரிங்களா, முன்னாடி என்ன பார்த்தோம், பி ஈக்குவல் டு கேர்ல் ஏ, ஏக்கு கேர்ல் எடுத்தால் என்ன கிடைக்குன்னு சொன்னோம், பி கிடைக்குன்னு சொன்னோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், கிரேடியண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறோம். ஸோ கிரேடியண்ட் ஆஃப் ஃபை எம்ங்கிறது என்னதுன்னா ஈக்குவல் டு பி. சரிங்களா, கிரேடியண்ட்னா என்ன, ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் தட் குவான்டிட்டி, ஃபைங்கிற குவான்டிட்டியோட ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அதோட மதிப்பு, மேக்னிடியூட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் எ குவான்டிட்டி இஸ் நோன் அஸ் கிரேடியண்ட்டு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான், பி ஈக்குவல் டு மைனஸ் கிரேடு ஃபை எம். ஓகேங்களா, பாருங்கள் நம்ம ஏற்கனவே பி ஈக்குவல் டு கேர்ல் ஏ அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கிறோம், இப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் கிரேடு ஃபை எம் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிக்கு டைவர்ஜென்ஸ் எடுத்தால் என்னென்னு நமக்கு ஏற்கனவே தெரியும்,
ஜீரோ அப்படின்னு தெரியும். டை பி ஈக்குவல் டு என்னது? ஜீரோ. இப்போ தான் என்ன பார்த்துருக்குறோம், பி ஈக்குவல் டு மைனஸ் கிரேடு ஃபைவ் எம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். பி ஈக்குவல் டு மைனஸ் கிரேடு ஃபைவ் எம். அந்த பி ஈக்குவல் டு மைனஸ் கிரேட் ஃபைவ் எம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, டை பி ஈக்குவல் டு ஜீரோன்னு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, மேக்னடிக் மோனோபோல்ஸ் டூ நாட் எக்ஸிஸ்ட், மேக்னடிக் ஃபீல்டு சோலினாய்டல் அப்படின்லாம் சொன்னோம்ல, டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னடிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ அப்படின்லாம் சொன்னோம்ல, அந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பி ஈக்குவல் டு மைனஸ் கிரேடு ஃபைவ் எம், சரிங்களா. இப்போ என்ன ஆயிடுது, டை பிங்கிற எக்ஸ்பிரஷன் டை மைனஸ் டெல் ஃபைவ் எம் அப்படின்னு ஆயிடுது, மைனஸ் கிரேடு ஃபைவ் எம் அப்படின்னு ஆயிடுது, சரிங்களா. டைவு கிரேடு என்ன ஆயிடுது, இப்போ டெல் ஸ்கொயர் ஃபைவ் எம் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிடுது. டெல் ஸ்கொயர் ஃபைவ் எம் ஈக்குவல் டு ஜீரோ, ஒரு குவான்டிட்டிக்கு டெல் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா, ரெண்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த கோஆர்டினேட்ஸ் நம்ம பண்ணோன்னா என்ன கிடைக்கிது, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர் அதுக்கு, அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் லேப்லாஸ் ஈக்குவேஷன் பேர். ஸோ அந்த ஸ்கேலர் பொட்டன்ஷியல் சாட்டிஸ்ஃபைஸ் என்ன ஈக்குவேஷன், லேப்லாஸ் ஈக்குவேஷன். வெக்டர் பொட்டன்ஷியல் சாட்டிஸ்ஃபைஸ் பாய்சான் ஈக்குவேஷன், ஸ்கேலர் பொட்டன்ஷியல் சாட்டிஸ்ஃபைஸ் லேப்லாஸ் ஈக்குவேஷன். அடுத்த ஏரியா பார்ப்போம். இப்போ எலக்ட்ரோடைனமிக்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸில் நம்ம முக்கியமாக ஒரு லா படிக்க போகிறோம், சரிங்களா. ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லா அப்படின்னா என்ன லா, ஓம்ஸ் லா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்ன ஓம்ஸ் லா படிச்சிருக்கிறோம், பி ப்ரொபோஷனல் டு ஐ அப்படி படிச்சிருக்கிறோம் இல்லையா. இப்போ புதுசாக ஒரு குவான்டிட்டி சொல்கிறோம், ஜே ப்ரொபோஷனல் டு இ அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. வேறு மாதிரி சொல்லும் அதே தான், அதே கான்செப்ட் தான். இப்போ சொல்கிறது மட்டும் நம்ம வேறு நொட்டேஷனில் சொல்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி, ஜேங்கிறது என்னென்னா எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி, எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி இஸ் ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு பதிலாக ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ்னு கூட சொல்லலாம். எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, ஜே ப்ரொபோர்ஷனல் டு இ. எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, இதுதான் இங்கே ஓம்ஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுங்கிற ஏரியா நம்ம முடிச்சிருக்கிறோம், மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸுங்கிற ஏரியா முடிச்சாச்சு. இப்போ எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் எடுத்தோடனே ஓம்ஸ்லா பற்றி சொல்லியிருக்கிறோம், ஜே ப்ரொபோஷனல் டு இ. ஸோ அந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அந்த கான்ஸ்டன்ட் பேர் என்னதுன்னா சிக்மா. ஜே ஈக்குவல் டு சிக்மா இ அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். நம்ம இங்கே சிக்மாங்கிறது என்னென்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் த மீடியம், எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மீடியம், ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மீடியம் ஜே ஈக்குவல் டு சிக்மா இ அப்படின்னு சொல்கிறோம், ஓகே பாருங்கள். ஸோ இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க, ஓம்ஸ்லா அப்படி என்ன, ஜே ப்ரொபோஷனல் டு சிக்மாவா, ஜே ப்ரொபோஷனல் டு இயா, ஜே ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸா. ஸோ ஃபோர்ஸ்னு எழுத முடியாது, ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ்னு வேணால் எழுதலாம், சரிங்களா. ஜே ப்ரொபோஷனல் டு சிக்மான்லாம் நம்ம எழுத முடியாது, சிக்மாங்கிறது நம்ம வந்து கண்டக்டிவிட்டி ஆஃப் த மீடியம், அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான், சரிங்களா. அந்த மீடியத்துக்கான எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, சரிங்களா, ஓகேவா. சரி அப்போ ஜே ஈக்குவல் டு சிக்மா இ, ஜே ப்ரொபோஷனல் டு இ, எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, பி ப்ரொபோஷனல் டு ஐ, பி ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிற ஓம்ஸ்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஓம்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜே ப்ரொபோஷனல் டு இ, ஜே ஈக்குவல் டு சிக்மா இ. இது இவ்வளோ தான், நம்ம படிக்க வேண்டியது கொஞ்சம் தான் இருக்குது, அதை ஒழுங்காக ஞாபகப்படுத்தி வச்சுட்டு எக்ஸாமில் அப்படியே கரெக்டாக எழுதிட்டு வந்துட்டோன்னா போதும். 10 கொஸ்டினுக்கு 9 கொஸ்டின் வந்து நம்மளால் ஈஸியாக எழுத முடிஞ்சது, நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரப்போகுது. அதை நம்ம என்ன பண்ணிடணும், அதை தப்பு பண்ணாமல் கரெக்டாக எழுதிட்டு வந்துடணும், தெரிஞ்சதை தப்பு இல்லாமல் எழுதிட்டு வர்றது தான் எக்ஸாம், சரிங்களா. புது கான்செப்டை கொஞ்சம் யோசித்து நம்ம எழுதிக்கலாம், அவ்வளோதான், சரிங்களா. தெரிஞ்ச கொஸ்டினே தப்பாக எழுதக்கூடாது. பாருங்கள் அடுத்தது எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் என்ன சொல்கிறோன்னா ஃபேரடேஸ் லா அப்படின்னு ஒரு லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, லென்ஸ் லா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ இஎம்எஃப் எப்படி எந்த டைரெக்ஷனில் இருக்கும், இஎம்எஃப் அப்போசஸ் தி காஸ் தட் ப்ரொடியூசர்ஸ் இட் அப்படின்லாம் படிச்சிருக்கிறோம். அதை பற்றி நம்ம இப்போ ஒரி பண்ணிக்கவே வேணாம், ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லாவும் வேணாம், செகண்ட் லா வேணாம், லென்ஸ் லாவும் வேணாம், ஓகேவா. நம்ம இப்போ ஃபேரடேஸ் லா என்ன சொல்கிறோன்னா, டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் டோபி பை டோடி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் படித்தா போதும். கேர்ல் இ ஈக்குவல் டு மைனஸ் டோபி பை டோடி, கேர்ல் இ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சொல்லியிருக்கிறோம். நம்ம இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த ஏரியாவில் என்ன சொல்கிறோன்னா, கேர்ல் இ ஈக்குவல் டு மைனஸ் டபி பை டோடி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் மட்டும்தான் கேர்ல் இ ஈக்குவல் டு ஜீரோ. ஒர்க்கடன் இன் மூவிங் ஏ சார்ஜ் அரௌண்ட் ஏ க்ளோஸ்டு பாத் வந்து ஜீரோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கன்சர்வேட்டிவ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்போம், சரிங்களா. இங்கே என்ன சொல்கிறோம், ஃபெரடேஸ்லால ஏ சேஞ்சிங் மேக்னடிக் ஃபீல்டு இன்டியூசஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு,
ஒரு சேஞ்சிங் மேக்னட்டிக் ஃபீல்டு. இட் மீன்ஸ் என்ன, மேக்னட்டிக் ஃபீல்டு இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டோ பை டோ டி ஆஃப் பி, அதுதான் சேஞ்சிங் மேக்னட்டிக் ஃபீல்டு. இந்த சேஞ்சிங் மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை சுத்த வைக்குது, சுத்த விடுது. ஓகேவா, அ சேஞ்சிங் மேக்னட்டிக் ஃபீல்ட் இன்டியூசஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ மேக்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டு கேர்ள். சரிங்களா, கேர்ள் இ ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கிறோம், மைனஸ் டோ பி பை டோ டி. அ சேஞ்சிங் மேக்னட்டிக் ஃபீல்டு இன்டியூசஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கேர்ள் இ ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி. ஓகேவா, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, நம்ம இந்த இஎம்டியிலேயே ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சிம்பிளானது அப்படின்னு சொன்னோம்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். சரிங்களா, ஏற்கனவே நம்ம படித்த லாஸ் தான் என்ன பண்ணுறோன்னா திரும்ப மேக்ஸ்வெல் வந்து பேர் வைக்கிறாரு, அதுக்கு அவரோட பேரில் ஈக்குவேஷன்ஸ்னு எழுதிடுறாரு. 1, 2, 3, 4 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கிறாரு, ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. காஸ்லான்னு ஏற்கனவே படித்தோம் இல்லையா, காஸ்லாம் என்ன படித்தோம், அதே தான் இங்கேயும், டை வி ஈக்குவல் டு ஈங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டருக்கு நம்ம டைவர்ஜென்ஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்குது, ரோ பை எப்சிலான் நாட் அப்படின்னு படித்தோம்ல, அதே தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், காஸ்லா அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஜீரோ, மேக்னட்டிக் மோனோபோல்ஸ் டூ நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொன்னோம்ல, அது ரெண்டாவது ஈக்குவேஷனா. அடுத்தது மூணாவது ஈக்குவேஷன் இப்போ தான் பார்த்தோம், ஃபேரடேஸ்லா டெல்கிராசி ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி அப்படின்னு எழுதியிருந்தோம்ல, அது மூணாவது ஈக்குவேஷனா. மூணாவது ஈக்குவேஷன் சொல்லுங்கள் அப்படின்லாம் கூட க்வெஸ்சன் கேட்குறாங்க, மேக்ஸ்வெல்ஸோட மூணாவது ஈக்குவேஷன் எது இதில் அப்படின்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து டெல்கிராசி ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டியா அப்படின்னு கேட்குறாங்க. நாலாவது ஈக்குவேஷன் என்னென்னா ஆம்பியர்ஸில் படிச்சிருக்கிறோம்ல, டெல்கிராஸ் பி ஈக்குவல் டு மீ நாட் ஜே, இது ஆம்பியர் சொல்லிட்டு போயிட்டார். சரிங்களா, அதுக்கு ஒரு கரெக்ஷன் பண்ணி மேக்ஸ்வெல் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ப்ளஸ் ஒரு டேர்ம் ஜேங்கிறது வெறும் ஜே மட்டும் கிடையாது, ஜேடியும் சேர்ந்தது தான், ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்காரு, ப்ளஸ்ஸு மியூ நாட்டு எஃப்ஸ்லான் நாட்டு டோ இ பை டோ டி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், ஆம்பியர்ஸ் லாக்கு ஒரு கரெக்ஷன் பண்ணிவிட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ்னு இந்த நாலு ஈக்குவேஷன்ஸ்க்கும் பேர் வச்சிடுறாரு. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸ்னா என்ன, ரோவும் ஜீரோ ஜேவும் ஜீரோ, அப்போ டை வி ஈக்குவல் டு ரோ பை எஃப்ஸ்லான் நாட் என்ன ஆயிடுது, ரோக்கு ஜீரோ போட்டோம்னா ஜீரோ ஆயிடுது, டை வி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்தது பாருங்கள், அதே தான் டை பி ஈக்குவல் டு ஜீரோ, இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் எந்த ஃபார்ம்லேயுமே மாறாது, ஏன்னா டை பி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிடுறோம். ஃப்ரீ ஸ்பேஸ்லேயும் அதே தான், ஒரு கண்டக்டிங் ஸ்பேஸ்லேயும் அதே, கண்டக்டிங் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அங்கேயும் அதே தான், டைஎலக்ட்ரிக் மீடியம் இருந்தாலும் அதே தான், எந்த ஃபார்மில் எழுதினாலும் டை பி ஈக்குவல் டு ஜீரோ, டை பி ஈக்குவல் டு ஜீரோ தான் எப்பயுமே. சரிங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு, டை பி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஆயிடுச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன ஆயிருக்கு பாருங்கள், ஒன்றுமே ஆகலை, டை பி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தான் இருக்குது. ஸோ மூணாவது ஈக்குவேஷன் என்னது, டெல்கிராசி ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி, டெல்கிராசி ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி என்ன ஆக போகுது, அதே தான் ரோ ஈக்குவல் டு ஜீரோ ஜே ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ரோ ஈக்குவல் டு ஜீரோ ஜே ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. பாருங்கள், டெல்கிராசி ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி அப்படியே தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ நாலாவது ஈக்குவேஷன் பாருங்கள், நாலாவது ஈக்குவேஷன் என்ன எழுத போகிறோம், டெல்கிராஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் டூ பி பை டோட்டி எழுதிட்டு. நாலாவது ஈக்குவேஷன் பாருங்கள் என்ன இருந்துச்சு, டெல்கிராஸ் பி ஈக்குவல் டு மீ நாட் ஜே அப்படின்னு ஒரு டைம் வந்துச்சு இல்லை, இப்போ ஜே என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆனதுனால அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து போயிடுது, டெல்கிராஸ் பி ஈக்குவல் டு மீ நாட் ஜேயில் ஜே ஜீரோ போட்டதுனால அந்த மீ நாட் ஜே டைமே போயிடுது. ஸோ ரெண்டாவது டைம் மட்டும் என்ன இருக்குது, மீ நாட் எஃப்ஸ்லான் நாட் டோ இ பை டோட்டி அந்த டைம் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, ஜேடி டைம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, மீ நாட் இன்ட்டு ஜேடி. ஓகேவா, பாருங்கள் அது மட்டும்தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டை வி ஈக்குவல் டு ஜீரோ, டை பி ஈக்குவல் டு ஜீரோ, டெல்கிராஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோட்டி, டெல்கிராஸ் பி ஈக்குவல் டு மீ நாட் எப்சிலான் நாட் டோ இ பை டோட்டி அப்படிங்கிறது இதுதான் என்னது, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். சரிங்களா, ஏற்கனவே பார்த்த ஈக்குவேஷன்லேருந்து இதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோங்கிறது மட்டும் சொல்கிறோம் நம்ம. பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் என்ன ஆயிருக்கு, மாறி இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் டை வி ஈக்குவல் டு ரோபி எப்சிலான் நாட்டுங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, டை வி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ திரும்ப நம்ம ஒன் செகண்ட் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்க்குறோம். பாருங்கள், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்களா. சரி, மேக்ஸ்வெல் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆம்பியர்ஸ் லாக்கு ஒரே ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டார். கரெக்ஷன் பண்ணிவிட்டு மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன் டு ஆம்பியர்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அதை. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்கிறாரு, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இந்த நாலு ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு ஆம்பியர்ஸ் லாக்கு கரெக்ஷன் பண்ணிவிட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேவா, பார்த்துக்கோங்க, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஈக்குவேஷன், நாலு ஈக்குவேஷன்ஸு.
ஃபஸ்ட் ஈக்குவேஷன் காஸ் லா, செகண்ட் ஈக்குவேஷன் டைபி ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபேரடேஸ் லா, ஃபோர்த் ஈக்குவேஷன் ஆம்பியர்ஸ் லா. நம்ம எப்போ கேட்டாலும் நம்ம வந்து இதை சொல்கிற மாதிரி இருக்கணும். எப்போ திடீர்னு எழுப்பி கேட்டால் கூட நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நாலு ஈக்குவேஷன் சொல்லுங்கள், மூணாவது ஈக்குவேஷன்னா நம்ம என்ன பண்ணிடணும், டக்குன்னு ஃபேரடேஸ் லான்னு சொல்லிடணும். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னென்னா அதுக்கு ஒரு பேரும் கிடையாது, டைபி ஈக்குவல் டு ஜீரோ தான், அதுக்கு நோ நேம் அப்படின்னு கூட சொல்லிடணும். நம்ம நாலாவது ஈக்குவேஷன் என்னென்னா ஆம்பியர்ஸ் லா, ஒன்றாவது ஈக்குவேஷன் என்னது காஸ் லா தான், சரிங்களா. ஒன் செகண்ட் பாருங்கள், நம்ம மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் இதை ஏன் திரும்ப திரும்ப காமிச்சிட்ருக்கோன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா நமக்கு. இந்த பிஜி டிஆர்பி இல்லை எந்த செட் எக்ஸாமோ இல்லை பாலிடெக்னிக் டிஆர்பியோ எந்த டிஆர்பியாக இருந்தாலும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் வராமல் நமக்கு கொஸ்டினே வராது, சரிங்களா. நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எது இருந்தாலும் உடனே சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம அந்த மெயில் ஐடி சொல்லியிருந்தோம்ல, ஃபிசிக்ஸ் பிஜி டிஆர்பி செட் அட் ஜிமெயில் டாட் காம், அதில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் மேட்டர் லீனியர் மீடியாவில் டைவி ஈக்குவல் டு ரோபி எஃப்சிலான் நாட்னு எழுதணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ என்ன எழுதியிருக்கிறோம், என்ன எழுதியிருக்கிறோம் பாருங்கள், டி ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், எஃப்சிலான் நாட் இ. அப்போ எஃப்சிலான் நாட் இக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறோம், டினாமினேட்டரில் இருந்த ரோபி எஃப்சிலான் நாட் அப்படின்னு இருந்தது இல்லையா, அதில் டினாமினேட்டரில் இருந்த ரோ எஃப்சிலான் நாட் எங்கே போயிடுச்சு, அங்கே மேலே போயிடுச்சு. டைவி எஃப்சிலான் நாட் இன்ட்டு இ, டைவ் எஃப்சிலான் நாட் இன்ட்டு இ என்ன எழுதிக்கலாம், டைவ் டி ஈக்குவல் டு ரோ எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம, சரிங்களா. ஸோ டைவ் டி ஈக்குவல் டு ரோ எஃப். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, எந்த மீடியாலையும் மாறாது. ஸோ வந்து சார்ஜ் ஃப்ரீ ரீஜன்லேயும் மாறலை, கண்டக்டிங் மீடியத்துலேயும் மாறலை, டயலக்ட்ரிக் மீடியத்துலேயும் மாறலை, எங்கேயுமே மாறாது. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் மேட்டர் லீனியர் மீடியாவில் ரெண்டாவது ஈக்குவேஷன் மாறவே மாறாது, எங்கேயுமே மாறாது. மூணாவது ஈக்குவேஷன் பாருங்கள், டெல்கிராசி ஈக்குவல் டு மைனஸ் டோ பிபி டோ டி, இதுவும் மாறவே இல்லை, பார்த்துக்கோங்க. அதே தான் ஃபஸ்ட் இதில் என்ன எழுதியிருந்தோம், ஜென்ரலாக மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எழுதினப்போ அங்கேயும் அதே தான் எழுதியிருந்தோம், ரெண்டாவது எழுதினப்போ சார்ஜ் ஃப்ரீ ரீஜனில் இதே தான் எழுதியிருந்தோம், மூணாவது ஈக்குவேஷனை வேறு ஃபார்மில் எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். அதே தான் ஆக்சுவலாக டெல்கிராஸ் பி ஈக்குவல் டு மீ நாட் ஜேன்னு எழுதியிருப்போம் முன்னாடிலாம், மீ நாட் வந்து எங்கே போயிடுது, பி பை மீ நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறோம், ஹெச் அப்படின்னு போட்டிருக்கிறோம், சரிங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிங்கிற டைமில் எழுதியிருக்கிறோம், டெல்கிராஸ் ஹெச் ஈக்குவல் டு ஜேஎஃப் ப்ளஸ் டோடி பை டோடி அப்படின்னு எழுதியிருக்கிறோம். பாருங்கள், நாலு ஈக்குவேஷன்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க, இன் மேட்டர் இல்லை இன் லீனியர் மீடியா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், ஓகேவா. டைவ் டி ஈக்குவல் ரோ எஃப், டைவ் பி ஈக்குவல் ஜீரோ, நாலாவது ஈக்குவேஷனை டெல்கிராஸ் ஹெச் ஈக்குவல் டு ஜேஎஃப் ப்ளஸ் டோடி பை டோடி அப்படின்னு எழுதியிருந்தோம். அடுத்து இன்டெகிரல் ஃபார்மில் கூட எழுதிக்கலாம், இதை வந்து பாருங்கள், இன்டெகிரல் ஃபார்மில் எப்படி எழுதியிருக்கிறோம், இன்டெகிரல் போட்டு எழுத வேண்டியதான், ஓகேவா. டைவ் டி ஈக்குவல் ரோ எஃப்ங்கிறத என்னென்னு எழுதிட்டோம், சர்ஃபேஸ் இன்டெகிரல் டி டாட் டிஏ ஈக்குவல் டு ஃப்ரீ சார்ஜ் என்க்ளோஸ்டு, கியூஎஃப் என்க்ளோஸ்ட்னா என்ன, எஃப் ஆர் ஃப்ரீ, இஎன்சினா என்க்ளோஸ்டு, ஃப்ரீ சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் தி சர்ஃபேஸ், ஓகேவா. அதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் காஸ்லாவோட வேறு ஒரு ஃபார்ம் அப்படின்னு கூட நம்ம இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் காஸ்லான்னு கூட சொல்லிக்கலாம் இதை. அடுத்தது பாருங்கள், டைபியை வந்து நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், சர்ஃபேஸ் இன்டெகிரல் பி டாட் டிஏ ஈக்குவல் டு ஜீரோ, இது ஜீரோ தான், டைபி போட்டாலும் ஜீரோ தான், இன்டெகிரல் ஃபார்மில் எழுதினாலும் என்ன தான், ஜீரோ தான். இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த இதுலேயும் மாறாது டைபிங்கிறது. இதெல்லாம் ரெண்டுமே எதில் எடுத்திருக்காங்கன்னா, ஓவர் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ், இந்த இன்டெகிரல் கீழே எஸ்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எஸ்ஸுங்கிறது என்னென்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸு, த இன்டெகிரல்ஸ் ஆர் டேக்கன் அரவுண்ட் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ், தே ஆர் டேக்கன் ஓவர் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ், ஓகேவா. பாருங்கள் அடுத்தது மூணாவது ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள், டெல்கிராசிங்கிறத என்னென்னு எழுதியிருக்கிறோம், ஸோ என்ன தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மங்க, டெல்கிராசி ஈக்குவல் டு ஸ்டோக்ஸ் தியரம் தான். ஸ்டோக்ஸ் தியரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், கர்ல் வந்து இ டாட் டிஎல், கேர்ல வந்து கேர்ல்னா என்ன என்ன இருந்தது, சர்ஃபேஸ் இன்டெகிரலாக இருந்தது, அதை லைன் இன்டெகிரலாக மாற்றிருக்கிறோம். இ டாட் டிஎல் ஈக்குவல் டு பாருங்கள் மைனஸ் டி பை டிடி ஆஃப் இன்டெகிரல் பி டாட் டிஏ. நாலாவது ஈக்குவேஷன் பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கோம், ஈஸி தான், ஐஎஃப் என் க்ளோஸ்டு ப்ளஸ் டி பை டிடி ஆஃப் இன்டெகிரல் டி இன்ட்டு டிஏ, எஸ் வந்து பவுண்டட் பை க்ளோஸ்டு லூப் பி, பிங்கிறது என்ன ஒரு க்ளோஸ்டு லூப்பு. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் கொரீஸு சஜஷன்ஸ் எதாக இருந்தால் அனுப்புங்கள்.